am Dr. Muhammad Ibrahim, working as a consultant cardiac surgeon in Sims Hospital, specialized in minimally invasive cardiac surgery. For a 47-year-old male patient, when he was playing shuttlecock, sudden onset breathing difficulty, he went to a local hospital and he was evaluated. So they said something to do with cardiac, so you higher center he was referred to Sims Hospitals. When he came to Sims Hospitals, we evaluated him further. Cardiac myxoma excision through minimally invasive approach. So in general, to talk about myxoma is a benign cardiac tumor. That is ஒரு சிறிய கட்டி கொழுப்பு கட்டி மாதிரி இதயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்டி. இந்த மாதிரி தொந்தரவோட தான் அவர் வந்தார். சடனா வந்து ஒரு breathing difficulty. Routine evaluationல எதுமே தெரியல. ECG எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு. ஒரு echocardiogram பண்ணும்போது தான் அந்த டியூமர் வந்து அவருடைய left atrium அப்படிங்கற சேம்பருக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. That was going in and out of the mitral valve. அதுதான் இதனுடைய ஸ்பெஷல் character. Ideally he needs a surgical treatment. ஹார்ட்னுடைய left atrium அப்படிங்கற ஒரு சேம்பர்ல தான் predominant arise ஆகும். அது வந்து 0.5 cm ல இருந்து up to 6.5 cm அதுக்கு மேலேயும் கூட ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது என்ன பண்ணும் அப்படினு கேட்டிங்கன்னா ரத்தம் சீரா உடம்புக்கு போகாம தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது அத சுற்றி சில கிளாட் மாதிரி உருவாகி அந்த கிளாட் வந்து சடனா வந்து ஹார்ட்ல இருந்து எங்க வேணாலும் போகலாம். ஹார்ட்ல இருந்து மெயினா மூளைக்கு போற ரத்த குழாயில போச்சுன்னு சொன்னா it can cause a very dangerous stroke. அதே மாதிரி வைட்ஸ்க்கு போறது கிட்னிக்குல போச்சுன்னா அந்த உறுப்புகள் செயல் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே காலுக்கு போச்சுன்னு சொன்னா கால் சடனா வந்து கோல்ட் ஆகி ரத்த ஓட்டம் இல்லாம செயல் இழந்து போறதுக்கோ வலி வரதுக்கோ சடனா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த டியூமர் வந்து அந்த இருக்கிற பொசிஷன் தான் டேஞ்சர் தவிர அது as such யூசுவலா வேற எதுவும் பிரச்சனைகள் மற்ற கேன்சர் கட்டிகள் மாதிரி உருவாக்காது. பட் நாங்க இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இதா எலும்பு கூடு இந்த ரைட் சைடுல செஸ்ட்ல ஒரு 3 to 4 cm இன்சிஷன் பண்ணி அந்த கட்டியை வந்து நுண் துளை மூலமா ரிமூவ் பண்ணிருக்கோம். சோ இது மூலமா பேஷண்ட் had a very faster recovery. ஒரு செகண்ட் டே third டேல இருந்தே நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 2 வீக்ஸ்ல he was able to carry out all his activities. This is the advantage of approaching these kind of tumors through minimally invasive.